டிசிஎஸ் நிர்வாகம் தன்னுடைய வேலைக்கு ஆட்களை எடுக்கிறக்காக உயர் அதிகாரிகள் நிறைய பேர் லஞ்சம் வாங்கியிருக்கிறதாக தகவல்கள் சொல்லப்பட்டு வருது இதன் காரணமாக உயர் அதிகாரிகள் சில வேலைகளும் பறிக்கப்படுற மாதிரியான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் பேசப்பட்டு வந்துச்சு இந்த ஒரு அலிகேஷனுக்கு டிசிஎஸ் நிறுவனம் விளக்கம் அளிச்சிருக்காங்க இந்தியாவினுடைய முன்னணி ஐடி நிறுவனமா இருந்து வந்திருக்க கூடியது டாடா கன்சல்டன்சி நிறுவனம் மும்பையை தலைமையிடமாக கொண்டு இந்த நிறுவனம் செயல்பட்டு வந்துருக்கக்கூடியது உலகம் முழுவதும் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல இந்த நிறுவனம் செயல்பட்டு வந்துருக்கு மொத்தமா டிசிஎஸ் நிறுவனத்துல ஆறு லட்சம் ஊழியர்கள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு முக்கிய நிறுவனமாக தான் இந்த டாடா கன்சல்டன்சி நிறுவனம் அப்படிங்கிறது இங்கு வந்துட்டு இருக்கு ரீசெண்டா டிசிஎஸ் நிறுவனத்தினுடைய சிஇஓவாக கிருத்தி பதவியும் ஏற்றிருந்தாரு இந்த நிலையில விசில் பவுலர் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர் தெரியாத ஒரு நபரால டிசிஎஸ் நிர்வாகத்தினுடைய சிஇஓவாக இருக்கக்கூடிய கிருத்தி வாசன் மற்றும் சிஇஓஓவாக இருக்கக்கூடிய கணபதி சுப்பிரமணியம் இவங்க இரண்டு பேருக்கும் ஒரு முக்கியமான தகவல்கள் சொல்லப்படுறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது டிசிஎஸ் நிறுவனத்தில் வேலைக்கு ஆட்கள் எடுக்கிறக்காக கன்சல்டன்சி நிறுவனங்கள் கிட்ட இருந்து உயர் அதிகாரிகள் அதிகப்படியான லஞ்சம் வாங்கியிருக்கிறதாக சொல்லப்பட்டிருந்துச்சு இந்த லஞ்சத்தை பொறுத்த வரைக்குமே கடந்த சில ஆண்டுகளாகவே இந்த தவறுகள் நடந்து வந்துட்டு இருக்கிறதாகவும் இதனால குறிப்பிட்ட சில நபர்கள் நூறு கோடிக்கு மேல லஞ்சம் பெற்றிருப்பதாகவும் சொல்லப்பட்டு வந்துச்சு இது டிசிஎஸ் நிர்வாகத்துல ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ஏற்படுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த புகார்ல முக்கிய பகுதியா பார்க்கப்படுறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது டிசிஎஸ் நிறுவனத்தினுடைய ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் குரூப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய இ எஸ் சக்கரவர்த்தி பல வருடங்களாகவே இந்த ஸ்டாஃபிங் ஃபோம்ஸ் கிட்ட இருந்து லஞ்சத்தை வாங்கிட்டு வரதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்தது டிசிஎஸ் நிர்வாகத்தின் மீது வைக்கப்பட்ட இந்த புகாருக்கு மூன்று பேர் அடங்கிய குழு ஒன்றை நியமித்து இந்த கம்ப்ளைண்ட் குறித்து விசாரிக்கிறதுக்காக நியமிச்சிருந்தாங்க அந்த குழுவுல முக்கியமான நபராக யார் பார்க்கப்படுறாங்க அப்படின்னா அஜித் மேனனை பொறுத்தவரைக்கும் டிசிஎஸ் நிறுவனத்தினுடைய தலைமை தகவல் பாதுகாப்பு அதிகாரியாக இருந்து வந்துட்டு இவர் உட்பட மூணு பேர் கொண்ட குழு தான் இந்த விசாரணையை செய்திருந்தாங்க இந்த நிலையில டிசிஎஸ் நிறுவனத்தினுடைய ரெக்ரூட்டிங் பிரிவினுடைய தலைவரை விடுமுறைக்கு அனுப்பியிருந்தாங்க ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் குரூப்லையும் சில முக்கிய அதிகாரிகளை டிஸ்மிஸ் செஞ்சிருக்கிறதாகவும் மூன்று ஸ்டாஃபிங் நிறுவனத்தை பிளாக் லிஸ்ட்ல போட்டிருக்கிறதாகவும் தகவல்கள் சொல்லப்பட்டு வந்துச்சு இதற்கு டிசிஎஸ் நிர்வாகம் தரப்புல இருந்து இப்ப விளக்கம் அளிச்சிருக்காங்க இந்த ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் குரூப் பொறுத்த வரைக்குமே இது டிசிஎஸ் நிர்வாகத்துக்கு யார் வேலைக்கு வரணும் வரக்கூடாது இல்லனா இந்த ஒரு கேண்டிடேட் தான் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற டெசிஷன் எடுக்கிறவங்க கிடையாது அதற்கு மாறாக இந்த நிறுவனத்துல இருக்கக்கூடிய ப்ராஜெக்டுகளுக்கு தேவைப்படுற ஆட்களை எம்ப்ளாயிஸ் பில் பண்றதுக்காகவும் அதே மாதிரி எங்கெங்க பற்றாக்குறை இருக்கோ அந்த டைம்ல கான்ட்ராக்ட் ஊழியர்களை பணிக்கு எடுக்கக்கூடிய ஒரு வேலையை தான் இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க இவங்க முழு பொறுப்பையும் ஏற்றுக்கிறதுக்கான எந்த ஒரு சூழ்நிலையுமே கிடையாது அப்படிங்கறத டிசிஎஸ் சொல்லியிருக்காங்க டிசிஎஸ் குறித்து இப்படி ஒரு புகார் வந்ததுமே நாங்க இது குறித்து விசாரணை நடத்தி வந்துட்டு இருந்தோம் டிசிஎஸ் உயர்மட்ட அதிகாரிகளோ

என்னவாகும் இந்த தவறுல ஈடுபட்டிருக்க கூடிய ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கூடிய நிலை என்னவாகும் அப்படிங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்கு அது குறித்தான எந்த விளக்கமுமே கொடுக்கப்படல டி நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆறு லட்சத்துக்கு மேற்பட்ட ஊழியர்கள் ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு கடைசியா மூணு வருஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டி சி எஸ்ல ஒன்றரை லட்சம் ஊழியர்கள் புதுசா ஆட் ஆயிருக்காங்க இதுல ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இந்த முறைகேடுல ஈடுபட்டு அதன் மூலமாக ஜாப் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் தான் எழுந்திருந்துச்சு இதற்கு தான் உயர்மட்ட அதிகாரிகளினுடைய தலையீடு இருந்ததாகவும் கூறப்பட்டு வந்துச்சு ஆனா டிசிஎஸ் அதை முழுவதுமாகவே மறுத்து உயர்மட்ட அதிகாரிகளுக்கு இந்த ஒரு விஷயத்துல எந்த பங்குமே இல்லை அந்த கன்சல்டன்சி நிறுவனங்கள் சில தவறுகளை செய்திருக்கிறதாகவும் அவங்க விதிமுறைகளை மீதி இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க டிசிஎஸ் இந்த விளக்கம் இந்த சமயத்துல மிகவும் முக்கியமானதாக தான் பார்க்கப்படுது ஐடி டி நிறுவனங்கள்ல முன்னணி நிறுவனமா இருந்து வந்துட்டு கூடியதும் எல்லா நிறுவனங்கள் கூட கம்பேர் பண்ணும்போது போது அதிகப்படியான ஊழியர்கள் எடுத்து வந்துட்டு கூடிய நிறுவனமான டிசிஎஸ் இப்படி ஒரு அலிகேஷன் வந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒட்டுமொத்த ஐடி நிறுவனங்களையுமே திரும்பி பார்க்க வைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும்